Hi viewers, welcome and welcome to Aliklam Samaiklam with me, Kanimuri. Every day, நம்ம ஷோல வந்து அப்படி சுவையான ரெசிபிலாம் கேட்டு நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. செஃப் ஏன் இப்படி சிரிக்கிறாருன்னு தெரியல. என்னோட சுவையான அப்படின்னீங்களா? பயந்துட்டேன். என்னோட இன்ட்ரோடக்ஷனை கேட்டு செஃப்பே ஆடி போயிட்டாரு. நீங்களும் வந்து உங்களுக்கு சமையல் ரீதியா எந்த விதமான டவுட்டும் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. அவருக்கு இன்ட்ரோ வேணாம், ஏன்னா அவரே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கும்மா. இன்னைக்கு வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல இல்லம்மா, நான் இல்ல, நீங்க தான். ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் அர்த்தம் அன்னாசி பழத்துல சாதம் எப்படி பண்றது? அதாவது பைனாப்பிள் ரைஸ். ஆமா, நேத்து மேங்கோ ரைஸ், இன்னைக்கு வந்து பைனாப்பிள் ரைஸ். அதாவது பைனாப்பிள் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நல்ல நைஸா கட் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நெய்ல சும்மா, அதாவது ஒரு பாத்திரம் நெய் போட்டுக்கிறீங்க. நெய் போட்டு ஒரு குளிக்கரண்டி அந்த அளவுக்குள்ள நெய் போட்டுங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் ஜீரகம் சும்மா லைட்டாக தாளிக்கிறதுக்கு மட்டும் தாளிச்சுட்டு பைனாப்பிள் இருக்கலாம் நைஸாக கட் பண்ணுது, அது இது கூட போட்டு ஜஸ்ட்டு வதக்குங்க. அதிலே உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா சாதம் வடிக்கிறீங்களே அதில் உப்பு போட்டுக்கிறது, எதுலையாவது இதில் ஒன்று இல்லை அதில் ஒன்று சாதத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உப்பு அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை இது கூட போட்டு அப்படியே லைட்டாக பரட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது ஸ்கூலுக்கு கொடுத்துன்னு போகலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வகை வகையாக டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் பைனாப்பிள் ரைஸ் செம்மையாக சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சஞ்சீஸ்வரிமா. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராம்நாத் மாவட்டம் பேரையூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஏம்மா நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஏம்மா புது பாக்குறதால ரொம்ப நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா. உங்களை பார்க்கும்போது நீங்க சிரிக்கும் போது என்ன ரெசிபி கேக்க போறீங்க? அம்மா அதிர்சம் வந்து சாஃப்டா வரணுங்கம்மா. இன்னொன்னுங்கம்மா, வந்து சமையல்ல மாமி செஞ்ச வடகு செஞ்ச கட்டினாங்களாம்மா, அதை திருப்பி நாங்க பாக்கணுங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, சரிங்களா? என்னமா சமைச்சீங்க வீட்டுல இன்னைக்கு? வந்து சாம்பார் அதுல அது நீங்கள் எப்படி பாக எடுக்கணும் இப்படி எடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே வரும். அரிசியை நீங்கள் நல்லா வெயிலில், அதாவது கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அதிர்சம் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பீங்களே அது ரெடியாக இருக்கட்டும். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடி கட்டிட்டு, அந்த குப்பையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வடி கட்டிட்டு, அதுக்கப்புறம் திக்கான பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகவும் அது ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்குவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில், ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த வெல்லத்தை எடுத்து இதில் போட்டுட்டு உருண்டையே உருட்டி பாருங்கள், வந்துடும். அந்த அது வர வரைக்கும் அந்த பதத்தை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன நம்ம வடையில் எப்படி இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சோ என் குழந்தைக்காக கேட்கலான் இருக்கேன் மேம். என் குழந்தை ஸ்கூல் போயிட்டு இருக்கா, ஒரு ஹெல்த்தி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் சொல்வாரான்னு செஃப் கிட்ட கேட்கணும். ஓகே, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க, செஃப் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உங்க சொல்ற எல்லா ரெசிபியோட இதெல்லாமே ரொம்ப அழகா சொல்றீங்க சார். ரொம்ப நன்றி. நீங்க சொல்ற விதம் வந்து ஈஸியா புரியாதவங்களுக்கும் நல்லா புரிஞ்சுது சார். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சரிங்களா. இன்னும் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் அதுல ஸ்நாக்ஸ் சொல்றேன். ரைஸ் பிடிக்குமா? பிடிக்காது சார். அதனால எப்படி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்திய வந்து நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு கேட்கறதுக்காக தான் செட் பண்ணேன். இல்லம்மா, அவங்க ஏதாவது ஒன்று விரும்பி சாப்பிடுவாங்களா? இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, இல்லை சாதம் சாப்பிடுவாங்க, இல்லை சப்பாத்தி, இல்லைனா இட்லி, இல்லைனா தோசை, அந்த மாதிரி கேட்குறேன். ஏதாவது டிஃபன் வந்து இந்த பீட்ரூட் பூரி, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும் சார். சரி, கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஆ சரி, ஓகேம்மா. ராகியில் பூரி, இது ரொம்ப சிம்பிள். ராகியில் மட்டும் இல்லை, இதுமாரி நீங்கள் என்ன சிறுதானியங்களில் கூட அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கேழ்வரகு ரசு, கேழ்வரகு இருக்குல்ல, அதை கூட மாவு பவுடர் பண்ணிவிட்டு அதில் கூட செஞ்சுக்கலாம். இது அளவு தான் எப்படி, ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் கொடுக்குறது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும். கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வரும், அது மட்டும் பார்த்துங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு போடுறீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ராகி, அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் வந்து கேழ்வரகு. இது தனித்தனியாக ஒரு நாளைக்கு ராகியில் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு வந்து கேழ்வரகில் பண்ணுங்கள். நம்ம கோதுமை மாவுலாம் எப்படி இந்த மாதிரி சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் எப்படி பிசைவோம், அதே மாதிரியே பிசைங்க. ஒரு நாள் சப்பாத்தி போடுங்க, ஒரு நாள் பூரி போடுங்க. ஆனால் அது கூட வந்து ரவை சேர்த்துங்க. பூரி போடும்போது, சப்பாத்தி போடும்போது கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சைஸ்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்களேன், குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஐ குட்டி குட்டியாக இருக்கே அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திலகா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம். ரொம்ப சந்தோஷமா தொடர்ந்து நிகழ்ச்சி பாக்குறீங்க சரிங்களா? இடியாப்பம் என்னமா ஆச்சு, சாஃப்டா வரலன்னு சொல்றீங்க? இல்ல சார், எங்க ஊர்ல வந்து இட்லி இட்லி மாதிரி செஞ்சு அதை எடுத்து வச்சு புளிவாங்க என் மாமியார்லாம். சரி 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 சரி, இடியாப்பத்தை. ஆமா, அதாவது புளுங்கல வச்சு ஊற வச்சு அதை இட்லியா ஊத்தி அதை எடுத்து வச்சு அதையே புளிவாங்க. சரிம்மா. இட்லி ஹார்டா இருக்குங்களா, இல்ல இந்த இடியாப்பம் புளிஞ்சது வெந்ததுக்கு அப்புறம்? இடியாப்பம் அதாவது இட்லி வேக வச்சிட்டு தானே புளியறீங்க? ஆமா, வேக வச்சிட்டு. சரி, எங்க ஊர்ல என்ன திரும்பவும் வேக ஊற வச்சு? சரிமா, திரும்பவும் வேக வைப்பீங்களா? இட்லி பானையில ஊத்தி வச்சு அந்த இட்லி எடுத்து வச்சு புளிஞ்சிட்டு அப்படியே சக்கரை போட்டு பால் ஊத்தி சாப்பிடுவாங்க. சரிமா, அது மாதிரி செஞ்சா அது ஹார்டா இருக்குது. சரிம்மா, நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்றேன், இப்போ ஒரு செய்முறை சொல்றேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் சரிங்களா? ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. இடியாப்பம் வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க. ஒரு டம்ளர் அந்த அளவுல தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. ஒரு பாத்திரம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா உப்பு. ஒரு கொதி வந்தோடனே இங்கே அரிசி மாவு இருக்குல்ல, இடியாப்பம் அரிசி மாவு, அது ஒரு 1.5 கிளாஸ் அந்த அளவில் போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். அப்படி கெட்டியாகணும்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் மட்டும் போட்டுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆனால் தண்ணியோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரிக்கே உருண்டையாக உருட்டிக்குங்க. உருட்டிக்கிட்டு நம்ம இடியாப்பம் புளிவோம்ல, உங்களுடைய அந்த உரல் இருக்குல்ல இடியாப்பம் புளியில உரல், அதுக்கு தகுந்த மாதிரிக்கே கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு எல்லா இடியாப்பத்தையும் ஒரு தட்டில் புளிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா இட்லி தட்டில் நீங்கள் வேக வச்சு எடுத்து பாருங்களேன், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் இந்திராணி, வாணிபுரியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க?
என்ன ரெசிபி கேக்க போறீங்க? உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? நாட்டுக்கோழியே கிராமத்துல வச்சிர மாதிரி கேக்கணும்மா. சரிங்கம்மா, செஃப் சொல்லுங்க. சரிம்மா. வணக்கம்மா. சரிம்மா. வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, கிராமத்துல வைக்கிற மாதிரி நாட்டு கோழி குழம்பு வேணுமா இல்ல சுக்கா மாதிரி வேணுமா? குழம்பு சார். குழம்புங்களா? கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார். ரொம்ப நன்றிம்மா. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் மசாலா எடுத்துங்க. எப்படின்னா கொப்பரை தேங்காய் அப்படின்னு இருக்கு, அதை வாங்கிட்டு நைஸ் நைஸாக கட் பண்ணாலும் சரி இல்லைன்னா நல்லா துருவிக்கிட்டாலும் சரி, அதில் வந்து சில்லி பவுடர் இல்லைன்னா ரெட் சில்லி இருக்குல்ல, மிளகா இருக்குல்ல, அது ரெண்டு மிளகா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதில் எல்லாமே அதிலே போட்டுருங்க. கொஞ்சமாக வந்து உடச்சக்கல்லை, இதை எண்ணெயில் போட்டு வதக்கினீங்க. இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு, ஒன்றாவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு இது எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்படி அரைச்சாலும் சரி இல்லைன்னா பச்சையாக தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி, எப்படி அரைச்சிக்கிட்டாலும் சரி அவ்வளோ குழம்பு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தாளிப்பு தான், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. இப்போ ரெண்டு வெங்காயம் போடுறீங்கன்னா மூணு தக்காளி அந்த அளவில் போடுறேன். இதெல்லாம் அதில் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், இதே அதை அதிலே போட்டதுக்கப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த கொப்பரை தேங்காய் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா நாட்டுக்கோழியில் வேக வச்சு எழுத்துட்டு இதில் சேர்த்தாலும் சரி இல்லைன்னா ஆயிலில் போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ஏன்னா மீட் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதில் எடுத்து சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், புதினா போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இன்னைக்கு உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்களா? சரி, கதம்ப சாதம் என்னமா ஆச்சு, சரியா வரலீங்களா இல்ல புதுசா ட்ரை? சரிம்மா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. கதம்ப சாதம் வந்து எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த வாழைக்காய், புடலங்காய், இந்தமாரி காய் காயாக இருக்குல்ல, முருங்கைக்காய், பரங்கிக்காய், இந்தமாரி காய்கறிகளில் சேர்த்துக்கிட்டாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிங்க. அது இந்த கட்டிங் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு சாம்பார் எப்படி வைப்போம், கிட்டத்தட்ட அதே மாதிரியே வைங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், சாம்பாருக்கு என்னென்ன தாளிப்போமோ அதே மெத்தடு தான். கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து தக்காளி, இதெல்லாம் தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இதிலே போட்டுட்டு நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அந்த காய் எல்லாத்தையும் போடுங்க. ஒரு கொஞ்சமாக ஒரு புளி வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வேக போயிடும். பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்துங்க, அதை இது கூட போட்டு லாஸ்ட்டாக அந்த பச்சை வேகமாக போயிடும்ல, அதுக்கப்புறமா பருப்பு இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சாம்பார் மாதிரி அந்தமாரி வந்துடும். சாதத்தை வந்து நல்லா குழவாக வடிச்சுட்டு அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இறக்க போகும்போது ஒரு சின்ன தாளிப்பு மாதிரிக்க போட்டுட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கதம்ப சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு என்னென்னா ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுங்க. நெய் போட்டுக்கு குடமுளகா, தேங்காய், முந்திரி பருப்பு,
முந்திரி பருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் குடமிளகாவும் தேங்காவும் இருக்கும், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து பாருங்கள். உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நதியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவள்ளூர் மாவட்டம் பாதல்மேட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, நம்ம ஷோக்கு நதியா ஹீரோயின்லாம் கால் பண்றாங்க. செஃப், என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? மெதுவடை கேட்கலாம்னு இருக்கேன் மேடம். மெதுவடை, ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு சார். ரொம்ப நன்றிம்மா, எல்லாம் செஞ்சு பாருங்க சரிங்களா? என்ன சந்தேகம், மெதுவடைங்களா? உளுந்து வடை தானே சொல்றீங்க, அதானே மெதுவடை? சரி, நான் டிப்ஸ் மாதிரி சொல்றேன், கண்டிப்பா செஞ்சு பாருங்க, சாஃப்டா தான் வரும். இன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சு பாருங்க சரிங்களா? ரொம்ப நன்றிமா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். உளுந்து வடை ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒன்று வந்து அரை மணி நேரம் ஊறணும், இது கூட பரவாயில்ல, முன்ன பின்னா இருக்கலாம், அரை மணி நேரம் கூட அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதை அரைச்சி எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துங்க, தண்ணி தெளித்து. நீங்கள் அதில் ஐஸ் கியூப்ஸ்லாம் போடவே வேணாம், சாதாரண தண்ணி. இட்லிக்கு எப்படி அரைப்பீங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த உளுந்து மாவு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து மூணு விதமான எண்ணெய் சேர்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நெய் ஒரு குழிக்கரண்டி போட்டு, இஞ்சி போட்டு, உப்பு போட்டுங்க, இதை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சாதாரண எண்ணெய் போட்டுக்கலாம், கடலெண்ணெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் மட்டும் வேணாம், ஏன்னா கொஞ்சம் கசக்கும், அதனால தான். இதெல்லாம் போட்டு அந்த மாவுலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்களேன், கிறிஸ்பாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வடைனாலே வந்து செஃப் அப்படியே பயங்கர எடுத்துவாங்கிடுவார். இன்னைக்கு மெதுவடை யூஸ்வலாக மெதுவாக தான் சொல்வார், இன்னைக்கு சத்தமாக வேறு சொல்லியிருக்காரு. சூப்பராக எங்களுக்காக நிறைய ரெசிபி சொன்னீங்க செஃப், ரொம்ப ரொம்ப நன்றி.